நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டு தான். சூடான சாதத்தில் இந்த தொகையில் போட்டுண்டு நெய்யோ நல்லெண்ணையோ விட்டுண்டு பிசைஞ்சுண்டு ஒரு பச்சடி தொட்டுன்னு சாப்பிடும்போது தேவாமிரதமாக இருக்கும். எப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த தொகையலுக்கு ஒரு 5 வெள்ளை முள்ளங்கியும் 5 பஜ்ஜி மிளகாவும் எடுத்துட்டுருக்கேன். நன்னா ஃபஸ்ட்டு அலம்பிட்டு முள்ளங்கியை தோல் சீவி நம்ம கேரட் துருவோம் இல்லையா, அந்த துருவியில் துருவிக்கலாம். முள்ளங்கியை துருவிட்டு பஜ்ஜி மிளகாய் உள்ளே இருக்கிற விதைகளை எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவி பொடியாக நறுக்கிட்டு 5 நல்ல பழுத்த தக்காளியும் நறுக்கிப்போம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு துண்டு பெருங்காயமும் காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய், மிளகாயும் பெருங்காயமும் கொஞ்சம் வறுந்த உடனே 3 டேபிள் ஸ்பூன் பச்சைக்கடலை, வறுத்த கடலை இருந்தால் அதையே போட்டுக்கலாம். என்கிட்ட பச்சைக்கடலை இருந்ததுனால கொஞ்சம் வறுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். கடலை நல்லா செவந்த உடனே நறுக்கி வச்ச இஞ்சியும் 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுருவோம். அதுக்கப்புறமா பஜ்ஜி மிளகாயை போட்டு நல்லா வதக்கலாம் ஒரு 2 நிமிஷம். அப்படியே வாசனை பிரமாதமாக இருக்கும். பஜ்ஜி மிளகாய் முக்கால் வதங்கினோடனே துருவி வச்ச முள்ளங்கியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். அடுப்பை வந்து சிம்மில் ஆக்கிக்கலாம். முள்ளங்கியோட பச்சை வாசனை நல்லா போன உடனே நறுக்கி வச்ச தக்காளியும் அதில் சேர்த்துடலாம். இது கூட இந்த துவையலுக்கு தேவையான கல் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் ஜாகிரி பவுடர். இது வந்து டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுவோம் ஜாகிரி பவுடர். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா சுருளாக வதங்கட்டும். நல்லா ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு வெறுமனை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜலம் விட்டு நல்லா மைய அரைச்சிப்போம். ரொம்ப தண்ணி விடாதையும் அரைக்க முடியாது, ரொம்ப அதிகமாகவும் விட்டுறக்கூடாது. ஒரு பவுலில் மாற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு இந்த துவையல் மேலே தாளித்து கொட்டிடுவோம். சாத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, தயிர்ஞ்சாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, சிம்பிளான, ஹெல்த்தியான துவையல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.